ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சுஸ்மிதா பியூட்டி டிப் சுஜி. இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான். நாங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கலை. பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் மால் நாங்கள் ஃபஸ்ட்டு போனோம். நாங்கள் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம், கிராசரி ஐட்டம், பியூட்டி ஐட்டம், கிளீனிங் ஐட்டம்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓவரால் வியூ இது தான். பார்த்தீங்கன்னா ஓவரால் வியூ இது தான். ஓகே, இப்போ நம்ம ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, கோல்டு வின்னர் ஆயில் நம்ம வந்து வாங்கினேன். கோல்டு வின்னர் ஆயில் வந்து 2 லிட்டர் வாங்கினேன். இது வந்து 1 லிட்டர் பாட்டில். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 111. இது ஆஃபரில் கிடச்சிது எனக்கு. வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆஃபரில் தான் கிடச்சிது. இது ஆஃபர் என்னன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இது நான் 2 லிட்டர் வாங்கினேன். பார்த்தீங்கன்னா அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா ஹார்லிக்ஸ், மதர் ஹார்லிக்ஸ் ஒன்று எடுத்தேன், உமன்ஸ் ஹார்லிக்ஸ் ஒன்று எடுத்தேன். இது வந்து 1/2 kg. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆவின்ல நெய் எடுத்தோம். இது வந்து 235 ரேட்டு பார்த்தீங்கன்னா. இது இதில் வந்து டிஸ்கவுண்ட் வந்து ஒரு 10 ரூபா 15 ரூபா நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைச்சிது. நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா டாட்டா சால்ட் ஒன்று எடுத்தேன். ரெண்டு எடுத்தேன், ஒன்று பிரித்து நான் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன், அதனால் ஒரு பேக்கெட் காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை, ஜாங்கிரி பவுடர். பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை வந்து நான் 1/2 kg எடுத்திருக்கேன். நான் வந்து இப்போ தான் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு 1/2 kg மட்டும் எடுத்திருக்கேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நான் ஏன் கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணேன்னா அதுதான் காரணம். ரிலையன்ஸ் மால் நாங்கள் ஃபஸ்ட் போகிறோம் அப்படிங்கும்போது கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம், நம்ம யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் ரேட் என்ன ஏதுன்னு நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிளகு எடுத்திருக்கேன். மிளகு வந்து 1 பேக்கெட் எடுத்திருக்கேன் நான். இது பார்த்தீங்கன்னா 105 ரூபா, 100 கிராம் வந்து. இதுவும் டிஸ்கவுண்ட் இருந்தது. அந்த பேப்பர் அந்த பில் பார்த்தா தான் தெரியும், டிஸ்கவுண்டில் தான் நாங்கள் வாங்கினோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரிலையன்ஸ்லேயே பேக்கேஜ் பண்ணுறாங்க போல இருக்குது, அவங்களோட விளம்பரம் போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரெட் பீன்ஸு. பீன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து குழந்தைங்களுக்கு நல்லது. நான் வந்து இதில் கத்திரிக்காய் பீன்ஸ் குழம்புலாம் வைப்பேன், இல்லைன்னா வேவிச்சு தாளித்து கொடுப்பேன். நான் இது 1/2 kg எடுத்திருக்கேன். இதுவும் ஆஃபரில் தான் வாங்கினோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதெல்லாம் தனியாக பியூட்டி ப்ராடக்ட் நான் காமிக்கிறேன். ஓகே, பார்த்திங்கன்னா ஸ்ரீ கோல்டு பருப்பு வந்து, உளுத்தம் பருப்பு வந்து 1 கிலோ வாங்கினேன் நான். அப்புறம் சின்ன மசாலா பார்த்திங்கன்னா இது சென்னா கொண்டக்கடலை வந்து சின்னது 1 கிலோ 1 பேக்கேஜ் ஒன்று வாங்கினேன் நான். பார்த்திங்கன்னா இது ரவை 1/2 கிலோ வாங்கினேன். ரவை பாயசம் உங்களுக்கு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன். ரெண்டாவது உப்மாவும் போட்டிருப்பேன் எப்படி செய்யணுன்ட்டு. அப்பப்போ ஏதாவது போர் அடித்தா டிஃபனுக்கு மாறுதெல்லாம் நாங்கள் பண்ணிக்குவோம், அதுக்காக நான் வாங்கினேன். இந்த இது பார்த்தீங்கன்னா குட் லைஃப்னு போட்டு போட்டிருக்காங்க. இதில் மசாலாஸ்லாம் பார்த்தீங்கன்னா மசாலாஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கரம் மசாலா தயாரிக்கிறதுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இதில் கலந்துருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக மசாலா போட்டிருக்காங்க. இதில் நம்ம வந்து என்னென்ன பிரித்து பார்க்கல. இதில் பார்த்தீங்கன்னா ஏலக்காய், மிளகு, நம்ம இந்த சுக்கு, அப்புறம் இந்த கடுக்காயின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது இதெல்லாமே நிறையா போட்டிருக்காங்க. இதில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதில் கலந்து வச்சுருக்காங்க. நம்ம ஃப்ரெஷ் மசாலா வீட்லேயே அரைச்சிக்கலாம். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 100 கிராம். இது வந்து 125 ரூபா. இது நான் வாங்கி இன்னும் இந்த தான் ஃபஸ்ட் டைம் அரைக்க போகிறேன். நான் அந்த வீடியோ உங்களுக்கு நான் தனியாக போடுறேன். பார்த்தீங்கன்னா அப்புறம் மட்டன் மசாலா ஒன்று. நான் எப்பயுமே பிரியாணி, தக்காளி சாதம் இதுக்கெல்லாம் வந்து ஆச்சி பிரியாணி மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். அது 1/50 கிராம் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி 100 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து கிராசரி ஐட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா கிளீனிங் ஐட்டம் பார்க்கலாம்.
இது பார்த்தீங்கன்னா ஹார்பிக்கு, ஹார்பிக் வாங்கினா 32 ரூபா சேவ் நமக்கு மணி. இந்த ப்ளூ ஹார்பிக் வாங்கினா இந்த ரெட் ஹார்பிக்கு இதோடைய டச் தான் வருது. நமக்கு வந்து 163 ரூபா ப்ரைஸ் வருது, நமக்கு 32 ரூபா சேவ் வருது. நான் அதனால் இந்த பேக்கேஜ் ஒன்று எடுத்தேன். இதுவும் அதே போல் தான், கோழின் வீட்டுக்கு தேவையான பொருள், கிச்சன் மேட், நமக்கு அடுப்பு, கண்ணாடி, டிவி, இது ஃப்ரிட்ஜு எல்லாமே நம்ம தொடச்சிக்கலாம் இதில். அதனால் கோழின் ஒன்று எடுத்தேன். கோழினுடைய இந்த டெட்டால் சோப்பு ஒன்று அட்டாச்சுடு, இதுவும் பார்த்தீங்கன்னா 32 ரூபா நமக்கு ஆஃபரு, லெஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பேக்கேஜ் எடுத்தேன். இந்த தடவை பார்த்திங்கன்னா நான் விம்ஜெல் எடுக்கலை, டெட்டால் நியூவாக டெட்டாலில் வந்திருக்கு, கிச்சன் லிக்விட்டு. இது வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் எடுத்திருக்கேன். இது வந்து 750 மில்லி. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 192 ரூபா. நான் இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல, யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்புறம் எப்பவும் போல் விம் பார், விம் சோப்பு, பாத்திரம் கழுவுற சோப்பு நான் ஒரு 4-5 எடுத்தேன். ஒன்று வந்து இப்போ நான் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா சர்ஃபெக்சல் சோப்பு, சர்ஃபெக்சல் சோப்பு தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதே போல் ஏரியல் வந்து 1 கிலோ பேக் வாங்கினேன், அதை நான் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு வாஷிங் மிஷின்கிட்ட வச்சுருக்கேன், அதை நான் வீடியோவில் எடுத்து போடலை. இது பார்த்திங்கன்னா டவ் ஷாம்பு, ஷாஷியில் நான் வாங்கியிருக்கேன். எங்கள் வீட்டில் டவ் பேண்டின் தான் போடுவோம். அது பார்த்திங்கன்னா 2 சரம் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓடோனில் ஒரு பேக்கேஜ் எடுத்திருக்கேன். இது 201 ரூபா. இதில் வந்து 4 பேக் இருக்கும், 4 பேக் இருக்குது. ஆரஞ்சு, க்ரீன், ப்ளூ, பிங்க். இது நான் வந்து ரூம் ஃப்ரெஷ்னராகவும் யூஸ் பண்ணிக்குவேன், பாத்ரூம்லேயும் யூஸ் பண்ணிக்குவேன், நல்லாயிருக்கும். நான் எப்போ பர்ச்சேஸ் பண்ண போனாலும் எப்பயுமே ஓடோனில் ஒன்று எடுத்துக்குவேன். இது பார்த்திங்கன்னா இது வந்து பியூட்டி ப்ராடக்ட் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா லோட்டஸ் ஹெர்பல்ஸ் ஸ்க்ரப்பு, ஃப்ரெஷ் அப்ரிகோட் ஸ்க்ரப்பு. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளேவர், பப்பாயா ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ஆல் டைப் ஸ்கின்க்கு தகுந்த மாதிரி தான் நான் வாங்கியிருந்தேன் எடுத்து. இதோட இது பார்த்தீங்கன்னா பின்னாடி டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 165, 165 ரூபா. நான் வந்துட்டு இந்த டைம் ஸ்க்ரப்பு வந்துட்டு பப்பாயா ஃப்ளேவரில் எடுத்திருக்கேன், ஆல் ஸ்கின் டைப். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட சன்ஷைன் ஸ்க்ரீம் தான். நம்ம வெளியே எங்கேயாவது வெயிலில் போகும்போது இதை போட்டுக்கிட்டோம்னா நம்ம ஸ்கின் வந்துட்டு ப்ரொடக்டிவாக இருக்கும். இதுவும் ஆல் ஸ்கின் டைப் மாதிரி எடுத்திருக்கேன். லோட்டஸில் தான் எல்லாமே எடுத்திருக்கேன். இது நம்ம பார்த்திங்கன்னா சன்ஷைன் க்ரீம் எடுக்கும் போது இங்கே பார்த்திங்கன்னா ப்ளஸ் கொடுத்துருப்பாங்க. அது எத்தனை ப்ளஸ்ன்னு சொல்லி நீங்கள் பார்த்தவங்க நீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ப்ளஸ் கிடைக்கிதோ அந்தளவுக்கு உங்கள் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு நம்ம அந்த ப்ளஸ் பார்த்து வாங்கினோம்னா நம்ம சன் எவ்வளவோ இருந்தாலும் நல்லா ப்ரொடக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வீக்கோ டர்மரிக் ஃபேஸ் க்ரீம் வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நான் டர்மரிக் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால வீக்கோ டர்மரிக் நான் எடுப்பேன் எப்பயுமே. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 163 ரூபா, 163. அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்பிங் போர்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி, செரி, அப்புறம் நிறையா ஃப்ரூட்ஸ்லாம் இருக்க மாதிரி ஒரு சாப்பிங் போர்ட் எடுத்திருந்தோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250 ரூபீஸ், 250 ரூபா ரிலையன்ஸில். நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பிளாஸ்டிக் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது, இருந்தாலும் இந்த லுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த இது வாங்கினேன். ஏன்னா கிளாஸில் நான் வந்து அமேசானில் செக் பண்ணி பார்த்தேன், 700 ரூபீஸில் போட்டிருந்தாங்க. பட் அது நான் ஆர்டர் பண்ணலான்னு பார்க்கும்போது அது அவைலபிள் இல்லை. சரி, நாங்கள் ரிலையன்ஸ் போகும்போது இது கிடைச்சதுனால நான் இது வந்து லைக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் இன்னும் யூஸ் பண்ணலை, யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து கிளாஸ்லேயும் ஆர்டர் பண்ணலான்ட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் டைம். ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த எல்லா பொருட்களும் பார்த்தோம்.
இன்னைக்கு வீடியோ இதுதான் பார்த்தோம். நம்ம நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்த எல்லா திங்ஸும் உங்கள்கிட்ட நான் காமிச்சிட்டேன். ஒரு சில திங்ஸ் நான் எடுத்து பாக்ஸில் கொட்டி வச்சதுனால காமிக்க முடியல, ஏன்னா பருப்பு இதெல்லாம் நான் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன், பெருங்காயம் கறி மசாலா இதெல்லாம். ஓகே, நான் இருந்தது நான் உங்களுக்கு வீடியோ போட்டுட்டேன், நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது. நெக்ஸ்ட் டைம் போகும்போது அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணவே நினைக்கிறேன், அதுவும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். எனக்கு இதில் பிடிச்ச திங்ஸ் பார்த்திங்கன்னா ஷாப்பிங் கோட். ஷாப்பிங் கோட் நான் ரொம்ப நாளாக வந்து கிளாஸில் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அது அவைலபிள் இல்லை. நான் இப்படி கிடச்சதுனால வாங்கிட்டு வந்தேன். நான் கிளாஸில் கூடிய சீக்கிரத்தில் வாங்கிடுவேன். ஸோ இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம், நீங்கள் பார்க்கலாம். ஷாப்பிங் வீடியோ, வெளியில் போய் கோவில் இந்த மாதிரி நம்ம டெம்பிள்லாம் ரொம்ப விரும்புகிறவங்க பார்க்கலாம். நான் போனால் நான் கண்டிப்பாக கோவில் போனேன்னா உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். நாங்கள் நல்லா சாமி கும்பிடுவோம், இனிமேல் நாங்கள் பூஜை பண்ணுறதும் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஸோ வியூவர்ஸ், தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.